ஆயிரம் சொல்லுடா, பொம்பளைங்களை நாமளா தேடி போய் பார்க்கவே கூடாது. அப்படி போயிட்டோம் அப்புறம் நமக்கு எப்பவும் மரியாதையே கிடையாது. மூணு நாளைக்கு முன்னாடி ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணி அவளை தனியாக போய் ரெஸ்டாரண்ட்ல பார்க்கலான்னு போனேன். அங்கே போனால் தோழிகள் புடைச்சோல உட்காந்துருக்காங்க. அதில் ஒருத்தர் ஆடு கதை சொல்லி என் கழுத்தை அறுத்துட்டான். ஒரு வழியாக ஃபோனில் பேசி கீசி வழிஞ்சு அவள் கோயிலுக்கு தனியாக வருவான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். கோயிலில் போய் தனியாகவும் பார்த்துட்டேன். ஒரு பத்து நிமிஷம் தான் பேசியிருப்போம். திடீர்னு எங்கள் பெரியத்தவன் பெரிய வச்சு இங்கே வந்துட்டாங்க. சரி அவங்க போயிட்டுன்னு மறைஞ்சு நின்னோம். என் கையாவது விட்டு எங்கள் பெரிய தட்டை போய் கிக்கு பிக்குன்னு சிரித்து பேசிட்டு அவங்க வானதும் கூடவே போயாச்சு. பண்டார மாதிரி நான் கோயிலே நின்றுட்டுருக்கேன். என்ன இருந்தாலும் கல்யாணம் பண்ண போறோம்னா கையை உதறி விட்டு போறது தப்பு தானே? எது தப்பு எது சரின்னு தெரியல. ஒன்னு புரியுது. என்னது? கல்யாணம்ன்றது ரொம்ப கஷ்டம். கஷ்டம் நீ உன்னோட உன்னை பார்க்கணும் தானே வந்திருக்காரு. நீ ஏன் அப்படி பண்ண? வீணுன்னு தான் அப்படி பண்ண. நாங்கள் மறைஞ்சது மட்டும் அவங்க பார்த்துருந்தா எவ்வளோ தப்பா இருக்கும். நான் அவருக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை. அவர் ஒய்ஃபை மட்டும் அந்த வீட்டுக்கு போலையே. அவர் பெரியமாவுக்கு நல்ல மருமகளா, அந்த குழந்தைங்களுக்கு நல்ல சித்தியா, எல்லாருக்கும் பிடிச்சல அந்த வீட்டுக்கு.